இன்று மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான போராட்டத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிற நிதிபலித்துக் கொண்டிருக்கிற அனைத்து கட்சியும் சார்ந்த மாவட்ட செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், சட்டமன்ற மற்றும் அனைத்து நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் அத்துணை பேர்களுக்கும் பணிவார்ந்த வணக்கத்தை விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு எடுத்திருக்கின்ற இந்த போராட்டம் என்பது தொடர்ச்சியாக பல்வேறு கட்டங்களில் போராட்டங்களை தமிழகத்தில் நடத்தி வந்தாலும் இந்த 6 மாவட்டங்களை குறிவைத்து தாக்குவதற்கான ஒரு முக்கியமான விஷயம் என்பது ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் அனைவர்களும் அதிகமாக வாடுகின்ற இந்த நெற்களஞ்சமாக மதிக்கப்படுகின்ற இந்த மாவட்டத்தை கங்கணம் கட்டி காலி செய்வதற்கு பிஜேபி அரசு முயற்சி செய்து மீண்டும் ஒரு கொத்தடிமை சமூகத்தை உருவாக்குவதற்கான ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு தளங்களில், பல்வேறு ஊடக பிரிவுகளில், பல்வேறு புத்தகங்களில் தமிழகத்தை 40 ஆண்டுகளுக்குள் பாலைவனமாக மாற்றுவோம் என்று சவாலிட்டிருக்கின்ற இன்றைக்கு உலக நாடுகள் அளவிலே தொழில் மூலதனத்தை செய்து வருகின்ற பெரு முதலாளிகள், அந்நிய முதலாளிகள் எல்லோரும் ஏகோபட்சமாக தமிழ்நாட்டை குறிக்கோளாக வைத்து, அதுவும் கீழத்தண்ட டெல்டா மாவட்டத்தை குறிக்கோளாக வைத்து அதை தாக்கப்பட்டோம் என்றால் போராட்டக்கூடங்கள் மாறுபடும், புரட்சியாளர்கள் மாறுபடுவார்கள், கொத்தடிமையாக ஆக்குவோம், அங்குதான் மிகப்பெரிய புரட்சியாளர்கள் இருக்கின்றார்கள் என்பதை சின்னமாக முடிவெடுத்துதான். இப்படிப்பட்ட செயல்களில் எத்தனை விதமான போராட்டத்தை நடத்தினாலும், ஸ்டெர்லைட் போராட்டமாக இருந்தாலும், கெயில் போராட்டமாக இருந்தாலும், ONGC எதிரான போராட்டமாக இருந்தாலும், விவசாய உழவர்களுக்கு பாதுகாப்பான அந்த இயக்கத்தை கருதியான போராட்டங்களில் நம்மளை அடக்குவதும், நம்மளை சுடுவதும், நம்மளை ஏதோ கட்சியாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறைக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வதெல்லாம், எத்தனை பேரை சுட்டாலும், எத்தனை பேரை வளர்த்தாலும், எத்தனை சமூக ஆர்வலர்களை கொண்டு போய் பொய் வழக்கு போட்டாலும், சிறைப்படுத்தினாலும், மருந்து கொடுத்து சாகடித்தாலும், நாங்கள் இதை விடமாட்டோம். தொடர்ச்சியாக இந்த போராட்டம் பல்வேறு வடிவங்களில் தமிழகத்தில் பரிணாமிக்கப்படும் என்பதை சொல்லி இந்த திட்டத்தை இப்படி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தங்க வாய்ப்புக்கு நின்று கொண்டு நிறைவேறுகிறேன். வணக்கம். திராவிட முன்னேற்ற கழக